பாடிய தொனியை வராமல் கம்மாடு பண்ணாங்க. அப்பப்பா அப்பப்பா என்னை சப்பாவில் துரித்திருக்கிறாயே, அப்பப்பா யாரப்பாணி என்னை வழிவகுத்துக்கிற முடியுமையா? நீங்க தர்மமாக இருந்தால் செய்வதற்கு நான் தயார். தர்ம செய்வதற்கு நீ கேட்பது பிச்சையாக இருந்தால் நான் போடுவதற்கு தயார். எதை போடுறதுக்கு? நான் முதலில் சொல்லிட்டேன், நீங்க கேட்பதற்கு நாம வந்து புத்திசாலியா இருந்தாத்தன் மற்றவர்களை புத்திசாலி ஆக்க முடியும். நாம குழம்பிட்டு வச்சுன்னா அவங்களையும் குழப்பி விட்டு என்னைக்குமே நான் குழப்பவே மாட்டேன். எரும மாடுகளையா எரும மாடு குட்டையை குழப்பம் நிறைய போயிடும். முதல்ல கேள்வி கேட்கறது சரியா முறையா கேளுங்க. நானும் அதை கேட்டவா முறையை கேட்டேன். அப்படியா? எத்தனை சாமியா கேட்கறது சேர்ப்பு கேட்கறீங்களா? சரி, கண்டிப்பா ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு முறையோட கேட்டேன். கேளுங்க என்ன மொழியில? தாய்மொழி இல்லையா? தமிழ் மொழி இல்லையா? எந்த மொழியில பேசுறீங்க? பேசல. நீங்க எதை பத்தி கேட்க முடியா சொல்லுங்க. சொல்லாம கேட்டா வந்து பிரச்சனை வந்துடும். அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. எப்படி சொல்ல போறாரு? இவர் கேட்கறது என்ன கேள்வியா? விஷயமா? புராணமா? இதிகாசமா? திருவிழா புராணமா? வீட்டுல பேசுறதுக்கு நான் என்ன சொல்ல வந்து முதல்ல கேட்டு என்ன சொல்ல வரீங்க? நீங்க வந்து சொல்றீங்களா என்ன சொல்ல வரீங்களா? ஆமா, ஏன்னா நான் கேக்குறேன் வந்துட்டீங்கல்ல. இப்ப சொல்ல வரீங்க வந்துட்டீங்கல்ல, என்ன சொல்ல வரீங்க? பதிலுங்கிற ஒரு கேள்வி எட்டு பதிலுங்க சொன்னீங்க சொல்றீங்களா? நான் பேசுறேன் பேசுறேன். அப்படியா? உன்னை நினைக்கும் போது முயற்சி பேசுறதும் கை மூடக்கூடாது. என்ன பத்தி யாரும் என்ன
கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், கவலை உனக்கு இடையிலும் ஒத்துக்கொள். உலகத்தில் கை கொடுத்தது யார் இருக்கா? என்ன படிக்க முடிய மாணவனுக்கு பள்ளிக்கூட ஆசிரியர் வந்து சாதே உயிர் வாழ்க்கை எத்தனை ஜீவன் உணவு எடுத்து கைதான் சாப்பிடுறது எல்லாமே கைகளில ஒண்ணு நடக்காது. சரி, நடக்கூடிய நீங்களுக்கு நல்ல வழியா நடக்கட்டும். நீங்க யாரு என்ன தெரியப்படுத்திட்டு வந்தீங்க? நீங்க யாருன்னு முதல்ல தெரியப்பட்டேன். நான் யாரு கிடையாது. நீங்க யாருக்கு தெரியப்பட்ட? யார் உங்க பேர் என்ன? இதா உங்களுடைய பேர். உங்க பேர் நான் சொல்லணும். ஆமா, சொல்லுங்க. உலகத்துல உலகத்துக்கு ஒரு தாயாகப்பட்டவள் குழந்தையை சுமந்துக்கிறாள். பத்து மாதம் அவ பிரசம் பாக்குறப்ப மறுபிறவி எடுக்கிறா. சிரமந்த அது முடிச்ச உடனே சந்தோஷம் வாழ்ந்துகிட்டு பிள்ளையை திக்கி முத்தம் கொஞ்சா. அதுக்கு முன்னால அவ புருஷன் இருக்கும்போது அந்த சண்டான இன்றைக்கு வரட்டு பாத்துக்கிட்டுவா. முடிச்ச உடனே பிள்ளையை பத்து சந்தோஷம் ஆடப்பட்டுன்னு அவருக்கு கொடுங்க அப்படின்னு. உலகத்துல எல்லாமே சிரமம் தாண்டா. சிரமத்துக்கு பின்னால் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. கஷ்டப்பட்டா தானா லாபத்தை பெற முடியும், உழைப்பிருந்தா தானா ஊதியம் பெற முடியும். என்ன எல்லாத்தையும் ஆமா போட்டுட்டேன். நீங்க கேட்கறதுக்கு ஆமா வைக்கிறேன். கேட்பதுக்கு சொல்றதுக்கு ஆமா போட்டுக்கிறேன். சரி போடுங்க போடுங்க. இப்ப தர முடியும் இல்ல சொல்லுங்க. இப்ப பேரு யாரு? வேற இப்ப வேற இப்ப சொல்லவா? இப்பதான் சொல்லணும். இப்பதான் இப்பதானே கேட்க சொல்லணும். ஆமா நான் அடியே. ஆமா யார் சொல்ல? இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதாரமாக திகழக்கூடிய நாங்கய்யா, எல்லா ஜீவனுக்கும் ஆதாரத்தை கொடுத்தது நாங்கய்யா. உனக்கு மார்க்கம் என்ன தெரியுமா? மார்க்கத்துல எத்தனை மார்க்கம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது உன் நடத்தை கேட்ட மாதிரி சொல்றேன். நான் ககன மார்க்கமா பண்ணேன், வாகன மார்க்கமாக இல்ல. நீங்க தொடர்ந்து மேல் வந்து இப்படினா வாகன மார்க்கமா? அதுவும் இல்ல, ககன மார்க்கமாக. அப்படின்னா அரியர் வரது போது யாருக்குமே தெரியாது. பூமியில காணப்படாது. நீங்க போறது வர்றது யாருக்குமே தெரியாம போய்க்கிறீங்க, யாருக்குமே தெரியாம வந்துக்கிறீங்க. எங்க நீ கேட்கறது வேற மாதிரி இருக்க. கடகப்பள்ளியில் போய் வருவான் ஒரு பட்டம் உண்டு. அதனால கடகம் செய்வது இருக்கூடிய தாய்மார்களுக்காக ரொம்ப மரியாதை பேசப்படும். என்னென்ன பிடிக்குமோ அந்த செயல்பாடுகள் இருப்பாங்க. அதனால உனக்கு அது பிடிக்கிறது போல தெரியல. தம்பி தம்பி சேர்ந்துட்டு அடிச்சா தான் வார்த்தையை பறக்க. தம்பி என்ன பொழுது மேல் உங்களும்
கீழுதலும் சேர்ந்து அடிக்கும் பொழுது தம்பி என்ற ஒரு சொல் பிறக்கிறது. அதையா அப்ப சேர்ந்து தம்பி. ஆமா, இப்படி யார் கல்யாணம் ஆயிடுச்சா? யாரு எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன் பிடிக்கல? என்ன இல்லையா? ஆசை என்பது கிடையாது. இதுக்காக சொன்னேன்.
இவன் வெங்காயம் ஆமா எப்பவுமே அதுதான் எது வந்தா உங்க வாயில இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுப்பட்டீங்க நாமகள் நாவரசின்னு ஒரு பேர் இருக்கு இல்லாம கூட கட்டீங்க அவ எங்க இருக்கான ஆரம்பத்தில் சொன்னி இந்த நாயிலே குடியிருக்கான் அதான் உண்மை இப்ப உன்னை பேச வைப்போம் யார் ஒரு அடுத்த ஜீவன் உற்பத்தி ஆகுமா அவ படைக்கிறார் என்ன
அங்க இருந்து இங்க பிள்ளை குடிச்சு போட்டுட்டாருன்னா அப்பம் பொப்பனுக்கு எவ்வளவு நீல எதை கேட்கிற இப்ப எதை கேட்ட நீ அதான் ஒரு சந்தேகம் பண்ணி கேட்ட எல்லாருக்கும் பெரிய மனசு கழுதையை படிச்சது எங்கப்பா தான் ஏன் பொப்பன் கவலை வந்து இல்லையே கழுதையை பொறுத்த வரைக்கும் அவர் வச்ச வைக்கவே இல்லையே வச்சுட்டாங்க கழுதையாகப்பட்டது பொதி சுமக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருக்காங்க எங்கப்பா பிரம்மா கழுதைக்கு கழுதைக்கு வச்சகம் பண்ணல உங்களுக்கு பொப்பை அஞ்சே பண்ணிட்டாங்க உனக்கா உனக்கும் கழுதைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு உங்க மீனத்தை படைச்சு இங்கே திருக்கிட்டாங்க அப்பா கிட்ட செய்யணும் எதுக்கு காசு கிடையாது இருக்கா எதற்காக விஷயத்தை சொல்றியா நீ பட்டாணி வாங்க அஞ்சு ரூபா இல்ல எதுக்கு வாயில வைக்க முடியாதா உருவாக்கப்பட்டதால்
Thank you.
உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு முடியாது. Thank you.
உன்னுடைய தங்கையாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு தலைவர் எவ்வளவு பெரிய மாவட்டம் ஒரு வரதான் சின்ன பிள்ளை தண்டை காட்டுறாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க விளையாட்டு எப்ப பார்த்தாலும் இப்படியே நடந்துக்காதான் அந்த பிள்ளை கூட அதுலயும் அளவுதானே